வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட PSLV C-52 ராக்கெட் மூன்று செயற்கைக்கோள்களும் நிலைநிறுத்தப்பட்டதாக அறிவிப்பு. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்ற முனீஸ்வரநாத் பண்டாரி உறுதி. பத்து 12 வகுப்பு திருப்புதல் தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் வெளியான விவகாரம். இனி வினாத்தாள்கள் முன்கூட்டியே பள்ளிகளுக்கு வழங்கப்படாது என அரசு தேர்வுகள் துறை அறிவிப்பு. தமிழகத்தில் MBBS முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடக்கம். மாணவர்கள் வரும் 18 தேதி வரை கல்லூரிகளில் சேர அவகாசம். புதுக்கோட்டை செங்கமேடு கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக புகார். உடனடியாக கொள்முதல் நிலையத்தை திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல். தென் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பதியில் நாளை முதல் மீண்டும் இலவச தரிசன டிக்கெட்டுகளை வழங்க தேவஸ்தான குழு முடிவு. கொரோனா பரவல் குறைந்து வருவதை அடுத்து நடவடிக்கை. சென்னையில் நாளை மறுநாள் தொடங்க உள்ள புத்தக கண்காட்சி. OMCA மைதானத்திலிருந்து எமது நிருபர் தரும் தகவல்களுடன் சிறப்பு தொகுப்பு.